சார் பார்த்துட்டு வந்தோம் சார், ஞானசம்பந்தம் சாருங்க. நேற்று காலையில் சார் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, நீங்கள் முடிச்சு வரும்போது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சார். நாங்கள் திருநெல்வேலி வந்திருக்கோங்க சார், திருநெல்வேலி வந்திருக்கோங்க சார். யாருங்க சார்? இல்லை சார், கும்பகோணம் மட்டும் அந்த ஹோல் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். எனக்கு இது திருநெல்வேலி நம்ம தான் சார் ஃபுல் கண்ட்ரோல். கவர்னர் ரவியை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவினரின் சொத்துப்பட்டியல் அடங்கிய ஆவணங்களை ஒப்படைத்துள்ளார். பின்னர் திமுக ஃபைல்ஸ் இரண்டாம் பகுதி வீடியோவை தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜக திமுக இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது. ஒருவர் மீது ஒருவர் கடும் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்கிற பெயரில் திமுக மூத்த நிர்வாகிகளின் சொத்து பட்டியல் வெளியிட்டிருந்தார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுகவினர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். மேலும் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகிற 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார். ராமேஸ்வரத்தில் தொடங்க உள்ள நடைபயணத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளார். நடைபயணத்திற்கு முன்னதாக திமுகவினரின் இரண்டாம் கட்ட ஊழல் பட்டியலை வெளியிட இருப்பதாக அண்ணாமலை ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவினரின் இரண்டாவது சொத்து பட்டியலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று கிண்டி ராஜ்பவனில் கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து திமுகவினரின் சொத்து பட்டியல் குறித்த விவரங்களை அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கவர்னரிடம் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் திமுக முதல் குடும்பத்துடன் தொடர்புள்ள பின்னாமிய தகவல்கள் அடங்கிய திமுக ஃபைல்ஸ் பகுதி 2 ஆவணங்களையும் மேலும் 5,600 கோடி மதிப்பிலான 3 ஊழல் குறித்த ஆதாரங்களையும் வழங்கி இது தொடர்பாக அவர் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். பின்னர் திமுக ஃபைல்ஸ் பகுதி 2 வீடியோவை அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கங்களிலும் வெளியிட்டிருந்தார்.